இன்றைய நித்திய வார்த்தை சங்கீதம் 18:29. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். இந்த வார்த்தை, இந்த பாட்டு ஏற்கனவே நம்ம கேட்டிருப்போம்ல. நிச்சயமாகவே தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது, தேவன் நம்மளோடு இருக்கும் பொழுது நம்ம எதற்கும் பயம் இல்லை. நான் நிச்சயமாக பாய்ந்துடுவேன் சொல்லுங்களேன். சத்ருவை கண்டு நான் பயந்து ஓட மாட்டேன், கடனை கண்டு பயந்து ஓட மாட்டேன், வியாதி வந்துச்சு நான் சொந்து போக மாட்டேன், பிரச்சனை வந்துச்சு நான் தோல்வியடைய மாட்டேன், நஷ்டம் வந்தது நான் பின்வாங்க மாட்டேன், நான் மேற்கொண்டு ஒரு படி நான் முன்னே வருவேன்னு சொல்லிட்டு நீங்கள் விசுவாசத்தோடு இருப்பீங்கன்னா இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிலைக்கும். சொல்லுங்களேன், நான் தேவனால் நான் பாய்ந்துடுவேன். சொல்லுங்கள், தேவன் என்னோடு இருக்கிறார், நான் சேனைக்குள் பாய்வேன், சத்துருக்கு நான் எதிர்த்து நிற்பேன், சத்துரு வரான பின்முகத்தை கொண்டு நான் தோற்றுப்பயணம் ஓடமாட்டேன். மனித வாழ்க்கையில் அநேக சோர்வுகள் எதிர்ப்புகள் இருக்கும். நீ தேவ சமூகத்தில் இராதபடி குடும்பத்தை சந்தோஷமாக வாழக்கூடாது, நீ ஓடி போகும்படியாக செய்யும். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும், தேவன் என்னோடு இருக்கிறார், என்னால் பெரிய காரியம் செய்ய முடியும், நான் சேனைக்குள் பாய்வேன். ஆமாம் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே நீங்கள் ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறீங்க, நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறீங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ சோர்ந்து போகாத எதிர்ப்பை கண்டு நீங்கள் அதை மேற்கொண்டு பாய்ந்து அதை முறியடிக்க கற்றுக்கிறவை தரும். நான் உங்கள் இடத்துல ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன். நம்ம நிறைய காரியங்கள் பார்த்துருப்போம். ஒரு ராஜா, அவருக்குள்ளே என்னென்னா, அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த ராஜ்யம் அவருக்குள்ளே கிடச்சிருச்சு. அந்த ராஜ்யம் அவருக்குள்ளே இருக்கும் பொழுது அவருக்கு எந்த ஒரு போர் பயிற்சி, ராஜா விட்டு பிள்ளை எப்படி இருக்கும், ஜாலியாக தண்டமாக இருந்து சுற்றிட்டு வந்தது பிள்ளை. இப்போ அந்த போர் பயிற்சிலாம் வரும்போது கற்றுக்காமல் அந்த சுகபோகத்தில் வளர்ந்து ராஜா இறந்த உடனே அந்த போர் செய்கிற அந்த திறமை கிடையாது. ஒரு இடத்துல சின்ன ஒரு போர் வருது, அதை பார்த்துட்டு பயந்து வந்து ஒழிஞ்சிக்கிட்டார். ஒழிஞ்ச உடனே என்ன பண்ணாச்சு, அந்த எதிர்நாட்டு ஆளுங்க வந்துட்டு இவன் மனைவியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க, மனைவியை தூக்கிட்டு போய் பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டாங்க. உடனே அவன் கதறி அழுகிறான், ஐயோ வாழ்க்கையே மனைவி பிள்ளை தானே, மனைவி இன்னொரு இடத்துல ஒரு நைட்டு இருந்தால் அது தப்பாக இருக்குமே, எனக்கு எப்படி மான மரியாதை இருக்கும், நான் ஒரு ராஜா ஓடி நான் என்ன ஓடி வரலாம், என் பிள்ளையை கூட காப்பாற்ற எனக்கு வழி இல்லைன்னு சொல்லி கதறி அழும்பொழுது அங்கே இருக்க ஒரு காப்பகன் சொல்கிறான், இயேசுன்னு ஒரு ராஜா இருக்கார், நீ அவரிடத்துல வேண்டுங்க, உங்களுக்கு பலன் கொடுப்பாருங்க. அல்லேலூயா. உடனே அவர் ஜெபம் பண்ணுறார், அன்னைக்கு கர்த்தர் அவருக்கு புது பலனை கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. உடனே அந்த எதிரிகளுக்கு கோட்டைகளுக்குள்ளே போய் இருக்கிறது எல்லாவற்றையும் இடித்து தன் பிள்ளைகள் மனைவி கூட்டிட்டு வந்தார். ஆமாம், அந்த அன்பு தேவ பிள்ளை, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலையும் என் தேவனாகிய கர்த்தர் வர அற்புதத்தை செய்வார். நீங்கள் பாய்ந்து செல்லுவீங்க, பிரச்சனையை மேற்கொள்ள போகிறீங்க, உங்கள் பிஸ்னஸை மீண்டும் எடுத்து செய்ய போகிறீங்க, அந்த தோற்று போன வாழ்க்கையில் மீண்டும் என்ன பண்ண போகிறீங்க, ஜெயம் எடுக்க போகிறீங்க. காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமாம்.